எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரேம்குமார். நீங்க பாக்குற என் சேனல் பேரு கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட பிரைஸ் ப்ரொடக்ஷனை பத்தி, கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் ஆன்சர்ஸ் பத்தி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லங்க, டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணதாங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிசிடின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சிசிடி ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப 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 பெரிய பெரிய தேங்க்ஸுங்க, ஓகேங்களா. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்ல இருக்கோங்க. பிடிசி யூஎஸ்டி சார்ட்டை லோட் பண்ணியிருக்கேன். டேட் ட்ரெயின் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 19,189 இருக்குதுங்க. ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே ஏறிட்டு ஒரு சின்னதாக வந்து கீழேயும் இறங்கி இருக்குங்க. ஸோ ஃபோர் ஹவர் கேண்டலில் நம்ம பார்த்தோன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பெரிய, அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 18,600 அந்த லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பம்ப்பு கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு கீழேயும் வந்திருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோங்க, ஸோ இந்த 18,500 லெவல்லேருந்து 17,500 லெவலுக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு வரத்துக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 19,200 இருக்குதுங்க. ஸோ இந்த 18,500 17,500 ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய பையிங் லெவலுங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்ததுன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து ஒரு பெரிய பையிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேலே போகுதுன்னா பெரிய லெவலில் மேலே போகுமான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலில் மேலே போகாது, ஒரு சைடு வேலியே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் சரி இப்போ ஓகேப்பா, ஒருவேளை 17,500 கட் ஆகி கீழே வந்துச்சுன்னா என்ன போக வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 17,500 கட் ஆகாத வைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது, ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த 17,500 கட் ஆகிடுச்சுன்னா, ஓகேங்களா, அது எப்படி கட் ஆகுதுன்றது பார்க்கணும். ஒன்று கீழே போய் விக்கு மட்டும் வச்சுட்டு மேலே வந்து க்ளோஸ் வைக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கீழே வந்து நல்லா ஹெவியாக வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா, ஸோ அடுத்து நம்ம வந்து பையிங்காக ரெடி ஆகிடணும், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து 15,000 கீழே வந்துச்சுன்னா, நம்ம பேலன்ஸ் ஏற்கனவே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா 50% லெவலு, ஸோ அதை வந்து நம்ம பையிங்காக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ 15,000 கீழே வந்த உடனே வாங்கிடலாமாப்பான்னு கேட்டிங்கன்னா, இல்லை 15,000 கீழே வந்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம அதை வாங்குவோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் வந்து 17,500 கீழே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆன பிறகு நம்ம அதை பற்றி யோசிப்போங்க, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து ஏற்கனவே நான் 50% வாங்க சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. ஸோ அது வாங்காதவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் வாங்கலாம், ஓகேங்களா, ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் வாங்கலாம், ஓகேங்களா. ஸோ வாங்காதவங்க அந்த டைமில் வாங்காதவங்க இன்கேஸ் வந்து எங்கேயா வெளியில் போயிருந்தாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது கேஷ் அந்த டைமில் அரேஞ்ச் பண்ண முடியாமல் இருந்தாலும் சரி, ஸோ இந்த டைமில் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இன்கேஸ் மார்க்கெட் வந்து 17,500 கீழே போனாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்படி கீழே போனாலும் நம்ம வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம மாற்றிக்க வேண்டியது தான், ஓகேங்களா. மார்க்கெட் 20,000 10,000 சஸ்டெயினாக நிற்கிற வரைக்கும் நம்மளுக்கு அல்டிமேட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, டெட் சீப்பஸ்ட் ரேட் எல்லாமே, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வருந்த தேவையில்லை, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்வே மார்க்கெட். இந்த சைட்வே மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்க. ஸோ ஆனால் அடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு சைட்வே மார்க்கெட் நடக்கணும். சைட்வே மார்க்கெட் முடிஞ்சாதான் நம்மளுக்கு அக்குமுலேஷன் முடிஞ்சிருக்குன்றது தெரியும். ஸோ அக்குமுலேஷன் முடிஞ்ச பிறகு தான் மார்க்கெட் வந்து நல்லா ஒரு ஹெவியாக பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதிர்பார்க்குறது வந்து சைட்வே மார்க்கெட், ஓகேப்பா. சைட்வே மார்க்கெட் எதிர்பார்க்குறோமே, அப்போ நம்மளுக்கு வந்து பியர் மார்க்கெட் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, பியர் மார்க்கெட் நம்மளுக்கு இன்னும் ஒரு லெக் பேலன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இன்னும் ஒரு லெக் பேலன்ஸ் இருக்குது பியர் மார்க்கெட்டுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லெக் இப்பயே வந்துருமான்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்பயே வர்றது கொஞ்சம் டவுட்டு தாங்க. என்ன நான் எதிர்பார்க்கறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 750 18,500
ஸோ அந்த பியர் மார்க்கெட் இப்பயே வந்துருமான்னு பார்த்தீங்கன்னா இப்பயே வராதுங்க. ஸோ நான் எதிர்பார்க்கறது என்னன்றது பார்த்தீங்கன்னா இந்த 18,500 மார்க்கெட் வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு ரியாக்ட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி என்னுடைய தாட்டுங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வே மாதிரி கூட போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லியில் நம்மளுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாட்டாங்க. மந்த்லியில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த டபுள் டாப்பை மார்க்கெட் கட் ஆகி போன மாதம் வந்து போன மாதம் கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ கோல் க்ளோஸ் வச்சதுனால நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு புல் பேக் நடக்கணும். ஸோ அந்த புல் பேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேபி இந்த ரேஞ்சில் நடக்கலாம் இல்லைனா இதை விட கொஞ்சம் உள்ளே போயிட்டு கூட மார்க்கெட் கீழே உள்ளலாம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கணும், ஒருவேளை ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி நடந்து திடீர்னு ஒரு பம்ப் குதிரை அதுக்கப்புறம் கீழேயும் டம்ப் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் ஒரு ரேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புல் பேக்காக மேலே போயிட்டு கீழே வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்த நான் அதை தாங்க எதிர்பார்க்குறேன். ஸோ நான் என்னென்னா ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எவ்வளோ நாள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 2 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்கு கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மந்த்லி கேண்டலில் நம்மளுக்கு ரேஞ்ச் பவுன் நடக்கணும், மந்த்லி கேண்டலில் ரேஞ்ச் பவுன் நடக்கணும், ஒவ்வொரு கேண்டலும் ஒவ்வொரு மாதம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைம் அதாவது இந்த 20,000-10,000 இந்த டைமை நீங்கள் வந்து என்னென்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மந்த்லி மந்த்லி உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை நீங்கள் இதில் ஆட் ஆன் பண்ணிங்கன்னே வரலாம். ஸோ இப்போ வேறு மாதம் 1ஆம்தேதிக்கிட்ட ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ மேபி உங்களுக்கு எதாவது கிடச்சிருந்தா கூட ஸோ இதில் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி மாதிரி ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அவசியம் கிடையாது. இதெல்லாமே நீங்கள் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ரைட்டுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி நீங்களே ஒரு தடவை ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்லைன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.